கொரோனா தொடர்புடைய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் அடங்கிய பார்சல்களை விரைந்து அனுப்புவதற்கான பணியில் ஈடுபட தபால் மற்றும் சுங்கத்துறை இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளன. வெளிநாடுகளிலிருந்து அவசர பயன்பாட்டுக்காக வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களை உடனடியாக பெறும் வகையில் இறக்குமதி நடவடிக்கைகள் எளிமைப்படுத்த உதவி மையம் உதவி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரிகளையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் தாங்கள் பெறவுள்ள பொருட்கள் தொடர்பான விவரங்களை தபால் துறை மற்றும் சுங்கத்துறையின் மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணுக்கே அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தின் பயிற்சி வழங்கப்பட்டு 8 லட்சம் பேர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட தயாராக உள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ் மருத்துவர்கள் நிபுணத்துவமும் தகுதியும் வாய்ந்தவர்களாக உள்ளதாக கூறியுள்ள அமைச்சகம் 50,000 படுக்கை வசதிகள் 750 ஆயுஷ் மருத்துவமனைகள் உட்பட பல்வேறு வசதிகளை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு வழங்க முழு ஒத்துழைப்பை அமைச்சகம் வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆயுஷ் அமைச்சகத்தால் பயிற்சி பெற்றுள்ளவர்களை கொரோனா தடுப்பு மருத்துவ பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சித் தலைவர் கே.எஸ். அழகிரி தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே.எஸ். அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை கட்சித் தலைவர் சோனியா காந்திக்கு வழங்கியுள்ளதாக கூறினார். காங்கிரஸ் கட்சி மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு தேர்தல் முடிவுகள் பதிலளித்துள்ளதாக அவர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் அரவிந்த் தலைமையில் நடைபெற்றது. அரசின் அறிவுறுத்தலின்படி RT-PCR பரிசோதனைகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆக்சிஜன் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜோதி நிர்மலாசாமி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறியவர்கள் மீது காவல்துறை ஒரு வாரத்தில் 320,300 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. முகக்கவசம் அணியாமல் வெளியில் சுற்றி கொண்டிருந்தவர்கள், சமூக இடைவெளியை பின்பற்றாத 1,348 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கொரோனா தடுப்பு மருந்தான ரெம்டெசிவிர் மருந்தினை கள்ளச்சந்தையில் விற்க முயன்ற ஒருவரை குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு காவல் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பெங்களூருவிலிருந்து எடுத்து வந்து ரெம்டெசிவிர் மருந்துகளை தமிழகத்தில் கூடுதல் விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்க காரில் கொண்டு சென்றபோது அதிகாரிகள் 9 மருந்துகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் ஓடையின் பாலத்தில் அடைப்பு ஏற்பட்டு தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று சேதமடைந்தது. ஓடை நீரானது சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தன. மேலும் சாலைகளில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தீயணைப்பு பணி வீரர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட செடி கொடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் கம்பன் விழாவை கொண்டாடுவது வழக்கம். கொரோனா பெருந்தொற்று காரணமாக விழா ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று கம்பரை போற்றும் நாள் கொண்டாடப்பட்டது. கம்பராமாயண பாடல்களை பாடி கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து கம்பன் வாழ்க கன்னித்தமிழ் வாழ்க என்ற முழக்கத்துடன் தமிழ் அறிஞர்கள் கம்பனை போற்றினர். புதுச்சேரி முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் வி.பி. சிவக்கொழுந்து, மாநில குழந்தைகள் நல ஆணையர் அசோகன் ஆகியோர் கம்பனுக்கு மலரஞ்சலி செலுத்தினர்.